திருமலை, இன்றைக்கி வந்து மதுரைக்கு தாங்க வந்திருந்தோம். மதுரையில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரு ஃபார்முக்கு வரணும் பா தம்பி, அங்கே தான் கல்யாணம் நடக்குதுனாங்க. சரி, நான் கிளம்பி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தோன்னே மிரண்டுட்டாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா செட்டப்பே உள்ளே இருக்குது. நாங்கள் வந்து ஆல்ரெடி பாகுபலி இதுக்கு போயிருந்தோங்க, அதை பார்த்ததை விட இங்கே வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டாங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. முழு சினிமா செட்டப்பே உள்ளே இருக்குதுங்க. ஒரு படமே, ஒரு முழு படமே எடுக்கலாம். ஷார்ட் ஃபிலிமு, படம், ஃபோட்டோ ஷூட்டு, என்னென்ன எடுக்கணும்னு நினச்சினே ஃபுல்லாகவே இது உள்ளே நீங்கள் எல்லாமே எடுத்துடலாம். வள வளன்னு பேச விரும்பல, உள்ளே வாங்க, உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ நம்ம வந்திருக்க செட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து செட்டு. எப்படி நம்ம கிராமத்தெல்லாம் எப்படி இருக்குமோ அதேமாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் இருக்கும். இப்போ இருக்கிறத கூட இந்த காலத்தில் கூட இந்தமாரி இருக்குமா என்னன்னு தெரியல. அப்போ உள்ளது எப்படி இருக்குமோ அதேமாரி காட்டியிருக்காங்க. இப்போ வாங்க, முதல்ல செப்பலை கட்டிட்டு சாமியை கும்பிடுவோம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம இப்படி திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்படியே வந்து இந்த கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு பக்கத்துலேயே அந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு பார்த்தீங்களா. மண்டபத்தையே அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கட்ட வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி. பாருங்கள், கட்ட வண்டி வச்சுருக்காங்க, அதாவது மாட்டு வண்டி. இதில் தான் மாட்டை புட்டி இட்டு போவாங்க. இது அப்படியே இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு முக்கியமாக. இதெல்லாம் வந்து இந்த கல்யாணான கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து ஸ்டைலில் அப்படியே புடவெல்லாம் கட்டிட்டு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் உட்காந்துக்கிட்டு அந்த படம் முதல்வன் படத்தில் உட்காந்து வருவாங்களே அதைமாரி உட்காந்து எடுத்துக்கலாம் ஃபோட்டோலாம். இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது எடுத்துக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா. இங்கே வாங்க, மிரண்டும் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே வந்து கிராமத்து செட்டப்பே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கூரை வீடு எப்படி இருக்குது பாருங்கள், எப்பா செம்மையாக இருக்குல்ல பாருங்கள். கீத்து, அதுக்கு மேலே வந்து வைக்கல், அருமையாக வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா அடுப்பு, அடுப்பில் மண்பானை, அப்படியே அந்த காலத்தில் என்னென்ன இருக்குமோ, உரல், அவர் மட்டுக்கு வந்து குடகல், இந்த இது இடிக்கிறது எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது. அதை விட முக்கியமாக சொல்லணும்னா கிணத்துல தான் தண்ணி எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இல்லை, கிணறு செட்டிங் இருக்குது, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எப்படி இலவட்ட கல், இது தூக்கினா முடியல, ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதை தூக்கினா வந்து பொண்ணு தரேன்னாங்க. நவுத்தவும் இல்லைங்க, கேட்க இதை நான் தூக்குறது. அடுத்த செட்டப் பாருங்கள், முகலாயர்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, இருந்தாலும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே இங்கெல்லாம் நின்றுட்டு நம்ம இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ளே உட்காந்துட்டு அந்த சேர்லாம் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து நம்ம மன்னர் மாரி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பாருங்கள், இது வந்து வேறு மாதிரியான இடம். ஏன்னா வந்து வெளிநாட்டிலலாம் கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஹவுஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்தமாரி ஒரு இடத்த வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் என்னடா அதே அங்கே கடல் அளவு வருது, எப்பறம் மதுரையில் வந்து கடல் வந்துச்சு அளவு வருதுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் அந்த சின்ன சின்ன பீச் ஹவுஸ் மாரி இருக்கும், அது பக்கத்துலேயே இந்த கடல் மாரி. இன்னும் அந்த பேனர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணல. செட் பண்ணாங்கன்னா உண்மையாக நம்ம உள்ளே வந்துட்டோம்னா உண்மையான ஒரு பீச் ஹவுஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த ஃபீல் ஃபுல்லாகவே வரும். உண்மையான பீச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த கடல் மண், அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த பீச் இருக்கிற மாதிரி, தண்ணி அளவு வரா மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு எப்படி நமக்கு அப்படியே ஒரிஜினலாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சரக்கு அடிக்க போகிறேங்க, கட்டுப்பாயிடுச்சு, சரி கிளம்பி பாருக்கு வந்துட்டேன். பாருங்கள், விதவிதமாக சரக்கு இருக்குது, எடுத்து அடிக்க போகிறேன் அப்படின்னு நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன். இது வந்து உண்மையான பார் கிடையாது, பார் மாரி இருக்கிற ஒரு செட்டப் ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இது இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணல, ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரிஜினலாக ஒரு பாருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் இருக்கும். இது வந்து ஒரு மூவிக்காக வந்து ரெடி பண்ணது. நீங்கள் இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேடியோ ஸ்டுடியோ எப்படி இருக்குமோ அந்தமாரி ஒரு செட்டப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 100.3. உங்களுக்கு இது இதமான இசைகளை கேட்க ஆர்ஜே சுப்புவிடன் கேளுங்க, எந்த பாட்டு வேணாலும் நாங்கள் தருவோம். இந்த மைக்கெலாம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பாட்டு பாடவா பாடம் சொல்லவா. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஃபுல்லாக வந்து லைட் செட்டப் இருக்குது, நைட்டில் போட்டால் பயங்கரமாக இருக்கும். இது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, வாங்க அதையும் காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், இதேமாரி தான். இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு வச்சிங்களா, முன்னாடி ஃபுல்லாக பல்ப் எரியும், நம்ம இதில் உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த போஸ்ட் வேணால் கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் போய்ட்டு நின்றுக்கிட்டு இந்த இப்படி ஃபோட்டோ எடுக்கிறவங்க, இப்படி ஃபோட்டோ எடுக்கிறவங்க, இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான இடம் சொல்லலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நிற்காது பாருங்கள், கிளிகுண்டில் நிற்கிறோம். ஆனால் பெரிய சைஸு கிளிகுண்டு, நல்ல சீட்டுக்கு எடுத்து கொடுக்கு. இது வடிவேல் படத்தில் கூட பார்த்துருப்போம், இது நல்ல சீட்டா கீ கீ கீ, இது கெட்ட சீட்டா கீ கீ கீனு கற்று பாருங்க. அதேமாரி ஒரு கிளிக்குண்டு பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கிளிக்குண்டு தான். இதில் எப்படின்னா ஃபோட்டோ ஷூட், லைட்லாம் சுற்றி தொங்கும். இது உள்ளே வந்து கப்புள்ஸாக நம்ம நின்றுக்கிட்டு அப்படியே கையை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பறிக்கக்கூடாது,
இதை மாதிரி பறித்து சாப்பிடவும் கூடாது, அது வந்து தப்பு. இப்போ வந்துருக்க இடம் வேறு லெவல் இடம், பின்னாடி பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு வேறு லெவலான ஒரு ஐட்டம் இருக்குது. சியார் பத்மினி கார் நிற்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, மாசாக இருக்குதுல்ல. ரோல்ஸ் ராய்ஸை விட இந்த காருக்கு தான் இப்போ டிமாண்ட் அதிகமாக வருது. இந்த காரில் இப்படி என்னதான் இருக்குனே தெரியல, இந்த கார் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குதாடா பாருங்கள். இது ஃபுல்லாக உட்காந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம். பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஸ்கூட்டர் நிற்குது. அந்த காலத்தில் வந்து படம் எடுக்கும் போதெல்லாம் அந்த வக்கீல்லாம் அந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு ட்ருன்னு ஓட்டிட்டு போவாங்க. அதேமாரி நம்மளும் இதை எடுத்து ஓட்டிட்டு போகலாம். அது என்னன்னு தெரியல, இதில் இந்த ஓட்டும் போது மட்டும் இப்படி நேராக உட்காந்துக்கணும். இதில் வந்து ஒரு குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு வந்தீங்கன்னா ஒரு 150 ஃபோட்டோ வர நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஆல்பமே நீங்கள் ரெடி பண்ணலாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு தனியான ஒரு தீமு. இது பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போதே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நைட்டில் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். நைட்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க, நைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அடுத்து ரிக்ஷா மாமா வண்டியில் ஏறியாச்சு. நான் தான் அந்த வண்டியை ஓட்டுறேனா பார்த்துக்குங்களாம். பின்னாடி பாருங்கள், ஒரிஜினலாக ரிக்ஷா இது. ரிக்ஷா மாமா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி இருக்குது. ஏ நான் ரிக்ஷாக்காரன், ரிக்ஷாக்காரன் நாலு தெரிஞ்ச ரிக்ஷாக்காரன். அப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் எடுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ 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 இந்த பாட்டு போடுங்க. நான் ஆட்டோக்காரன், ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நல்லா படித்த பாட்டுக்காரன், கம்பு எடுத்த ஆட்டோக்காரன். பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம், உங்கள் ஆளை பின்னாடி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். சூப்பராக இருக்கலாம் இந்த இடம்லாம் பார்க்குறது. இதெல்லாம் பார்க்கும்போது குடுப்பணம் வேணுங்க. இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் பார்க்க அப்படியே பாருங்கள், இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்குங்களா அவங்க வீட்டில் எப்படி கார்டன் இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட் எரியும். நைட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து ஏதோ பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்குது பாருங்களாங்க. ஐயோ ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி எப்போ என்னப்பா இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒரு இடம், அதாவது தாய்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, அப்படி ஒவ்வொரு இடத்துக்குள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த வந்து அதை வந்து அதை மாதிரி காட்டணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தா அப்படி தெரியும் பாருங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? கதவு தரங்க. யாரும் திறக்க மாட்டுறாங்க. எப்படா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால தான் பாருங்கள் எப்படி இருக்குது. ஐயோ அப்படியே சுற்றி உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து கேமரா சுத்தி காட்டுறேன் சொல்ல, என்ன சுத்தி உங்களுக்கு இப்படி காட்டுறதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்களே அவங்களாம் அப்படியே அழகாக அப்படியே ஸ்டைலாக அப்படி நடந்து வந்துட்டு அப்படி இப்படி இப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா பின்னாடி அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, உள்ள ஒரு மேரேஜ் நடக்குது. நான் சொன்னேன்ல அந்த மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னடா இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. இது வந்து உண்மையாகவே ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா அந்த படத்தெல்லாம் வந்து அந்த டான்ஸ் ஆடுற சீன்லாம் வச்சுருப்பாங்களே வெளிநாடுலாம் போயிட்டு, அந்தமாரி நம்ம இந்த இடத்துல ஆடி வெளிநாடு மாதிரி நம்ம போஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏய் அண்டங்காக்கா கொண்ட காரி அதுமாரி இங்கே பாருங்கள். இது பின்னாடி பாருங்கள், இதுக்கு பின்னாடி அதேமாரி தான் இந்த இடத்துலையும் பாருங்கள் அதேமாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். லோலிட்டா லோலிட்டா பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த வீடு வந்து காரக்குடி செட்டப்பு. காரக்குடியெலாம் எப்படி இருக்குமோ வீடு அந்தமாரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியில் தின்ன உள்ள வீடு இதைமாரி வந்து பார்க்குறதுக்கு எப்படி, இதுன்னு ஃபுல்லாக ரெடி ஆகலை. ரெடி ஆனிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஒரிஜினல் மாரியே இருக்கும். எட்டந்து பார்க்குறதுக்கு ஏதோ பில்டிங் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தெரியும் சரி டோரே கிடையாது, இது சும்மா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாரி 2 படத்தில் அந்த ரவுடி பேபி சாங் எடுக்கிற அந்த பில்டிங்லாம் இருக்கும் பாருங்கள், அதேமாரி ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி. இது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டால் போட்டாங்க சாப்பிட்றதுக்கு, அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டால்லாம் உங்களுக்கு நான் அப்புறமேட்டு காட்டுறேன். பர்சலாக உங்களுக்கு காட்டிட்டு வர பாருங்கள். ஒவ்வொரு இடத்த பார்க்குறதுக்கு அந்தந்த இடம் மாதிரியே ரியலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் வரும் பாருங்கள், இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வர்றதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இது உள்ளலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வந்து தூண் வச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள்.
இதை விட முக்கியமான ஒரு விஷயம் கட்டுற பாருங்கள், ஹாபிட் மூவி பார்த்துருப்பீங்க, அந்த மூவி பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீடு வந்து அந்த படத்தில் எப்படி அந்த வீடு காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி அச்சஸில் அப்படியே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாறைலாம் வச்சு அது மேலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஒரிஜினல் எப்படி இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது பார்த்தா பார்க்குற எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போதே அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. கீழலாம் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்குது. ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அண்ணனோட தான். அண்ணனை வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம் சங்கீத் கேட்டர்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத் ஃபார்ம், அண்ணனோட ஃபார்ம் தான். அண்ணன் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தது இந்த இடம் அதுமாரி ரெடி பண்ணியிருக்கப்ப தம்பினாங்க. ஆனால் இதெல்லாம் நான் இப்போலாம் பார்த்ததே கிடையாது, முத தடவை வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த இடத்தெல்லாம் பார்த்து. ஒரு ஒரு ஹாலிவுட் மூவியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் இது படத்தில் தான் இப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நேரில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பில்டிங் பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்காது. என்ன பில்டிங்? இட்டாலியோட சான்டோனிங்கிற பில்டிங்கு. இட்டாலியில் பூரா இந்த மாதிரி தான் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அதோடைய சின்ன மினியேச்சரை நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், அது போக இந்த சினிமா படத்துலலாம் வர்ற சினிமா மூவி இன்ஸ்பிரேஷன் உள்ள ஒரு அங்கே ஒரு ஹாபிட் ஹவுஸ், ஹாபிட் ஹவுஸ் இந்த மாதிரி த்ரோன்ஸ் ஆஃப் சேர் அந்த அந்த ஒவ்வொரு படத்தில் வர சின்ன சின்ன இதையும் உள்ள மினியேச்சராக பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது இன்னைக்கு நீங்கள் யதார்த்தமாக வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து ஒரு கிறிஸ்டியன் என்கேஜ்மெண்ட் நடக்குது, அதோட நீங்கள் இதை ஷூட் பண்ணுறீங்க. சாதாரணமாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரும்போது இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக எவ்வளோ பேர்னாலும் படம் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே சாப்பாடு, உள்ளே ட்ரெஸ் கிடைக்குது, உள்ளே மேக்கப்புக்குள்ள மேக்கப் காரங்க இருக்காங்க, எல்லாமே இன் ஹவுஸாகவே இருக்காங்க. கேமரா அசசரிஸ் லைட்டு கேமரா லென்ஸ் என்ன வேணாலும் இங்கேயே உள்ள வாடகை எடுத்துக்கலாம், எல்லாமே வாடகை எடுத்துக்கலாம். இங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நைட் ஸ்டே பண்ணி தங்குற மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி ஸ்டே அண்ட் ஷூட் நைட்ல. ஆமா, சாயங்காலம் 4 மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் வந்து சன் செட்ல நல்லா படம் எடுக்கலாம். முடிஞ்சு நைட்டு நாங்க ஃபுல்லா லைட்டிங்ஸ் போட்டிருக்கோம், அந்த லைட்டிங்ஸோட படம் எடுக்கலாம். காலையில சன்ரைஸோட படம் எடுத்துட்டு முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு நாள் ஸ்டே பண்ணி எடுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் பண்ணிடலாம். ரூம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, லான்ச் பண்றது தான் பாக்கி. போட்டோகிராஃபர்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா ஒரு 100 படம் ஒரு ஆல்பத்துக்கு தேவையான ஒரு வெட்டிங் ஆல்பமோ மெட்டர்னிட்டி ஷூட்டோ இல்லை பேபி ஷூட்டோ இல்லை ஒரு ஆட் ஷூட் எடுக்கணுமோ இல்லை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேரேஜ் நடக்கலன்னா எவ்வளோ பேருக்கான எவ்வளோ பேர் இங்கே வந்து? 2 விதமான லான் எங்கிட்ட இருக்கு. ஒரு லானில் வந்து 250 பேர் இருக்கலாம், இன்னொரு லானில் 500 பேர் வரைக்கும் கெப்பாசிட்டி இப்போ இருக்கு. இனி ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் பண்ணலாம் இருக்கும். ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் பண்ணலாம். நம்ம கேட்டரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த மெகந்தி ஃபங்க்ஷனு ஹாலிடே ஃபங்க்ஷனு அப்புறம் வளகாப்பு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இங்கே விரும்பி வர்றாங்க. அது அதே மாதிரி கறி விருந்து கல்யாணம் முடிஞ்ச கறி விருந்து அது எல்லாமே நம்ம இங்கே கொடுக்குறோம். ஒரு இடத்துல நீங்க வந்து உங்க ஃபேமிலியில ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு ரிசெப்ஷன் பண்ணு இல்ல வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்சன் எதை நடத்தினாலும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நடத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிராண்டா அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எதுவுமே ரெடி பண்ண தேவையில்ல, எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணியே இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா வேற லெவலு. இந்த ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயனை வந்து அப்படியே அந்த டியூப் லைட்டில் ஆன் பண்ணிட்டு வருவார் பார்த்தீங்களா, அதேமாரி செட்டிங்கு. இது வந்து கப்புள்ஸாக அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக அழகாக செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் அர்ஜென்ட்டாக எங்கள் மாமா கால் பண்ணணும், கால் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா மண்டமலை இருக்கிற கொண்டை காணாமல் போன மாரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் இல்லை, அதனால் கையில் நம்ம ஃபோன் வச்சுருக்கோம். ஹலோ, யார் பேசுறது? வருத்தப்படாத வாலிப சங்கமா? இப்ப அடுத்து பாருங்க. இது என்னன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த இடம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கும் பாருங்க, அதில் இருக்கும் அந்த சேரு. இது எனக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, அதை விட வந்து முக்கியமாக வந்து குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி குக்கு குக்கு அந்த அதில் உட்காந்துட்டு பாடுமே அந்த சேர் மாரியே இல்லை பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் எங்கேயும் காதல் படம் பார்த்துருந்தீங்கன்னா லோலிட்டான ஒரு சாங் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த சாங் வந்து இந்த பில்டிங்க்கே ஃப்ரண்ட்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? பார்க்குறதுக்கு அதேமாரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்தமாரி சாங்லாம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி தான் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஒரு 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 நாட்டுக்கு உள்ள ஸ்பெஷலான ஒரு இடத்த வந்து குறிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு இடம், ரெண்டு பேர் கப்புள்ஸ் ரெண்டு பேர் அந்தாண்ட தானே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு இடம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இதை விட முக்கியமாக ஒன்று காட்டுற பாருங்கள். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா
இங்க பாருங்க ஈகிள் கழுகு கழுகு ரெக்க அப்படி இருக்கா எப்படி பார்க்க மரண மாசா இருக்கா ஃபுல்லாவே இதே மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மூலிகை சூப்பு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்புனா மூரில் சிக்கன் சூப் மட்டன் சூப் அப்படி இருக்கும்னு நினச்சி இது ஃபுல்லாக மூலிகை செடி அப்புறம் இந்த காய்கறி இதை வச்சு வந்து ரெடி பண்ணுற சூப் இது பாவக்காய் எமிச்சப்பழம் அப்புறமேட்டுக்கு வந்து சவுச்சவு வாழைக்காய் இந்த மாதிரி நிறைய வகையான மூலிகையெல்லாம் போட்டு அந்த காய்கறியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுற சூப்பு தான் இது ஐயோ லைட்டாக குடிச்சோன்னா லைட்டாக கிடிப்பா இருந்தது அடுத்து காரம் ஏறுது லைட்டா இப்போ அடுத்து நம்ம வந்து இங்கே வந்துக்குங்க நம்ம பணியாரம் சாப்பிட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே இருக்குது இது சட்னி வேற வச்சுருக்காங்க கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுத்தையும் நம்ம இது ஒன்றும் வச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமாப்பா பாருங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் இல்லை ஃபங்க்ஷன் இது மாதிரி நடத்தணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் இங்கே நடத்தலாம் ஒரு மண்டபத்தை நீங்கள் பிடிக்கிறத விட இந்த மாதிரி இடம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஒரு புது வித ஃபீல் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லை ரீல்ஸு இந்த மூவி ஷார்ட் ஃபிலிம் இதுமாரி எடுக்கிறவங்களுக்குலாம் எடுக்கிறதுக்கு தான் முக்கியமாக அது ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதுமாரி எனக்கு ஒரு மூவி சாங் இதுமாரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும் என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே லைட்லாம் போடாமல் இருந்ததுனால நமக்கு வந்து ஒழுங்காக தெரியல இப்போ லைட்லாம் போட்டு எந்த அளவுக்கு மாஸ்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும் இந்த இது இதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே வர என்ட்ரன்ஸே இவ்வளோ மாஸ்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம லைட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் உண்மையான அந்த பார் செட்டப் வந்து உண்மையான அந்த ஃபீலிங் கொடுக்குது நைட்டில் நம்ம போயிருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள் எனக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சு இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா அச்சாசல் பார்க்குறதுக்கு ஒரு பார்க்குள்ளே இருக்கும் லைட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி இருந்துன்னு இப்போ லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நிறையாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இதே மாதிரி பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா உங்களுக்கு இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி இது உட்கார கூட தேவையில்லை நீங்கள் நின்றுட்டு கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல்லே நீங்கள் வேணும்னா அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் வேணாலும் நீங்கள் இதில் ஷூட் பண்ணிக்கலாம் ஸ்ரீகுண்டே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஊருக்கா அப்படி இல்லை அந்த நிறையா அந்த உப்பு மிளகாலாம் அப்படி கொட்டி வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் பாட்டிலில் லைட்டு அது செயினில் கட்டி எப்படி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்கே வாங்க இதுக்கப்புறம் மட்டுக்கு இருக்குது நிறையா இந்த சைடு பாருங்கள் இது எப்படியேப்பட்ட ஷூட்னா பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லைட் எரியும் நம்ம அந்த டின்னில் உட்காந்துக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க வந்து கடைசியாக வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீடா இது ஃபஸ்ட்டு இல்லை இதான் கடைசி லாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மவுண்டைன்லேருந்து அப்படியே சாக்லேட் கொட்டுதா இது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வச்சுட்டு பாருங்க ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த கேக்கு இந்த வேஃபரு இதெல்லாம் அப்படியே நினச்சி கொடுப்பாங்க அது நமக்கு எது பாப்கார்னு பஞ்சு மிட்டாயி நான் இப்போ தான் பொம்மை மிட்டாய் சாப்பிட்டதுனால எதாவது சாப்பிட முடியல அப்படிங்களா வந்துட்டாச்சுண்ணா ஆமாம் ஆமாண்ணே என்ன பார்த்து லாபம் வருது வாட்டர் மெலன் ஜூஸ் கேட்டிருந்தோம் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க நமக்கு எந்த வகை ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும் நம்ம கேட்டனா தருவாங்க அதுக்கு மேலே போடுற அந்த டாப்பிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சாக்லேட் சிப்ஸு செரி அப்புறம் ஓரியோ பிஸ்கட்டு அதுமாரி ஒவ்வொரு நிறையா வச்சுருக்காங்க இதுமாரி நமக்கு எது வேணுமோ அதை நம்மளே எடுத்து போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நமக்கு என்னென்ன பழம் வேணுமோ அதெல்லாம் இங்கே நிறைய பழம் இருக்குது என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் அன்னாச்சி பழம் இருக்குது ஆப்பிள் இருக்குது ஐயாக்கா பப்பாளி பழம் அப்புறமேட்டு அன்னாச்சி பழம் அப்புறமேட்டு ஆப்பிள் இது நாலு ஃப்ரூட்ஸ் இருக்குது நமக்கு எது வேணுமோ நமக்கு இந்த கப்பில் எடுத்து போட்டு தேவையானதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் முட்டை தோசை தராங்க நம்ம ஊர் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா தோசை வைக்கிறதே பெருசு ஏன்னா வந்து வெறும் சாம்பார் ரசம் ஊர் கொடுத்துட்டு வேலையை முடிச்சிருவாங்க முட்டை தோசை கொடுக்குறாங்க நம்ம இவங்க வந்து மெனுவில் வந்து முட்டை தோசை கேட்டதுனால கொடுத்துருக்காங்க இதே நம்ம கறி தோசை கேட்டிருந்தாலும் அதுவே ரெடி பண்ணி தருவாங்களாம்மா எத்தனை வாங்க நூறு வகையில் தோசையா எங்கள் வீட்டில் தெரிஞ்சதால் நெய் தோசை ரவா தோசை இது தவிர வேறு தெரியாது நூறு வகையில் தோசை இருக்குங்கிறாங்களே இதுக்கு பார்த்தீங்கன்னா மெனு கார்டு கொடுத்துருக்காங்க சாப்பாட்டுக்கு பத்திரிக்கையில் பேர் போடுறாங்களே இல்லையா சாப்பாட்டுக்கு பாருங்கள் வெரைட்டி பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க இது என்னன்னா இதில் இல்லை இதில் வந்து இருக்கிற ஐட்டம் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் ஏன் எங்களுக்கு பத்தலன்னு அந்த அளவுக்கு வந்து தாராளமாக கொடுப்பாங்க பப்பு வாங்குமா என்ன ஆக்ரா பானு பானுனா எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளே பார்த்தா தெரியும் என்ன ப்ரோ ம் சூப்பர்
சூப்பர் ப்ரோ. ப்ரோ இது என்னது? பரோட்டா. பரோட்டா, குத்து பரோட்டா, மட்டன் பிரியாணி, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நண்டு லாலிபாப்பு. மதுரையில் வந்து நண்டுலாம் கிடைக்குதான்னு இப்போ தான் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை, அதுக்கடுத்து வந்து ப்ரான் 65 எதை கேஃப் ஸ்டைலில் பொறிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு பப்ஸு, உள்ள சீஸ் பப்ஸு. இது ஒரு ரோல், வெஜ் ரோலு. அதுக்கடுத்து வந்து பான் பீடா, லைவ் ஜாங்கிரி, அதுமாரி கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்கனில் ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முட்டை தோசை, நார்மல் தோசை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அது என்னது, இட்லி, பொடி இட்லி. நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு வெரைட்டிஸை வாங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது முக்கியமாக சொல்லணும்னா, இது வந்து புதுசாக ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்தமாரி ஒரு லொக்கேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை பெரிய மூவியே எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோஷூட்டு, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனு, இல்லை நிறைய ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரிசப்ஷனுக்குலாம் இங்கேயே நீங்கள் வந்து சூப்பராக ரெடி பண்ணி தருவாங்க. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துப்பாங்க. மன பொண்ணு மனமாப்பிளி வந்தால் மட்டும் போதும், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.